இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல வந்து நான் உண்டாக்க போற ரெசிபி வந்து முருங்கைக்காயை வச்சு நான் முளகூட்டல் உண்டாக்க போறேன். அதுக்கு தேவையானது வந்து முருங்கைக்காய் இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, சீரகம், கடுகு, உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முருங்கைக்காயை நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வேக வைக்கிறதுக்கு போட போகிறேன். இப்போ நான் அடுக்கில் வளத்தை விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்காயை வேகிறதுக்கு போடுறேன். இப்போ நான் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். அவளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு இதனால் ஒரு ரெண்டுத்துக்கு போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான் இது. ஸோ ரெண்டு இது போட்டுருக்கேன் நான். கருவேப்பிலையும் நல்லா இப்போவே ஒரு ரெண்டெண்ணம் கிள்ளி மணமாக இருக்கும் வேகும்போது. முருங்கைக்காயும் கருவேப்பிலையும் சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் கருவேப்பிலையும் அதில் போட்டு விட்றேன். இப்போ வந்து இதை வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நான் காமிச்சு தரேன். இப்போ அதுக்குள்ளே அதை வெந்துட்டுருக்கு முருங்கைக்காய். அதுக்குள்ளே நான் வறுக்கிறதுக்கு போட போகிறேன். உளுத்தம்பருப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வரமிளகா அவளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு நாலு வரமிளகா வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் சீரகமும் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சொட்டு ஆயில் இது வறுக்கிறது கொண்டு விட்டுருக்கேன் நான். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வறுபட்டு கிடச்சிடும். இப்போ இது நல்லா செவக்க ஆயிடுத்து. நான் இப்போ அடுப்பை அணைச்சி விட்றேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து நான் இதில் போடுறேன். இந்த சூட்டுலேயே இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ ஆறின பின்ன நான் இதை நைஸாக அரைச்சிட்டு வரேன். இப்போ நான் வறுத்ததை வந்து இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இது ஒன்றும் மாதிரியே அரைச்சிருக்கேன். ஏன்னா தேங்காய் அப்படியே முழுசாக போட்டோம் இல்லையா. இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக அரிசி மாவு வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் குழம்பு இதுக்கு, இல்லைன்னா நீர்த்துண்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் அரிசி மாவு வச்சு இப்போ இதை நல்லா வெள்ளத்தை விட்டு நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து நானே இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் முருங்கைக்காய் வெந்தாச்சா பார்த்துட்டு இந்த பருப்பையும் இந்த அரைச்சி வச்சதையும் நான் இதில் விட போகிறேன். இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து வெந்தாயாச்சு. இப்போ நான் எடுத்து வேக வச்ச பருப்பை நான் இதில் விட்டு விட்றேன். இப்போ வந்து பருப்பு ஜலத்தை பருப்பை விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதையும் இதில் போட்டு விடலாம். இப்போ அரைச்சி விட்டதையும் நல்லா கலந்துட்டேன். இதில் பருப்பு அரைச்சி விட்டது எல்லாமே இதில் விட்டாயாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட நம்ம கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை போட்டால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையவே போட்டாலே ஸோ உடம்புக்கும் நல்லது. இப்போ இது நான் தலைக்கிறது நல்லா சேர்ந்து தலை வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு அணைச்சிட போகிறேன். இப்போ இதுக்கு தாளித்து போடணும். இப்போ பக்கத்துலேயே நான் தாளிக்கிறதுக்கு வெளிச்செண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் தாளித்து கொட்டினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆட்டில் என்ன ஆயில் இது பண்ணிக்கிறாலோ அதில் நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போது இந்த வெளிச்செண்ணெய் சூடாயிட்டு நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடியட்டும். இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பை போடணும். இப்போது கடுகு வெடிக்கிறது, கொஞ்சோடு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் வாசனையாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த பின்ன நான் தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். துருவின தேங்காய் இதை நல்லா வறுத்து அந்த குழம்பில் கொட்டணும். இதை நல்லா வறுத்துக்கலாம், செவக்க வறுத்துக்கணும். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
உங்களுக்கு கம்மியா வேணும்னு தோணிதுனா கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வறுத்து கொட்டி இவ்வளோ தேங்காய் வச்சு வறுத்து கொட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும் குழம்பு. ஸோ அதனால் நான் வந்து அரை மூடி தேங்காயே நான் வறுக்க வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் வந்து நல்லா சவக்க வறுத்தாயாச்சு. இப்போ நான் இதை அந்த உண்டாக்கின குழம்புல இதை போட போகிறேன். முளகூட்டலுக்கு எப்பவுமே பருப்பும் தேங்காயும் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இலக்கி கொடுத்துட்டேன். ஜம்மன வா மனமும் ரொம்ப கமகமான இருக்கு. வெளிச்செண்ணியோடைய இதுவும் தேங்காய் வறுத்தது ரொம்ப கமகமான இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அம்மாஸ் கிச்சனில் நான் வந்து முருங்கக்காய் போட்டு முளகூட்டல் உண்டாக்கியிருக்கேன். இதை எல்லோரும் உண்டாக்கி பாருங்கோ, உண்டாக்கிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. அம்மாஸ் கிச்சன் புதுசாக பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்கோ, பெல் ஐக்கானை தட்டுங்கோ. அப்போ தான் நான் போடுற ரெசிபி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி முருங்கக்காய் முளகூட்டல் ரெடி.